ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நிஷா டெய்லி டைம்ஸ். இன்றைக்கி நம்ம எப்படி சாஃப்டான ஆப்பம் சொல்லாங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், இதில் ஒரு பவுல் எடுத்து ஒரு கப் அளவு பச்சரிசி சேர்த்துக்கலாம். கூட கால் கப் அளவு இட்லி அரிசி, கால் கப் அளவு உளுந்து, ஒரு ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் கழுவி 2-3 ஹவர்ஸ் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஊர்னதுக்கு அப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட ஒரு கப் அளவு இட்லி மாவையும் சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் மார்னிங் ஆப்பம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா முதல் நாள் இதை செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அரைச்ச மாவை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காமல் வெளியவே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வந்திருக்கும். இப்போது இந்த மாவில் ஆப்பம் சுட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வரும். இதில் பேக்கிங் சோடா, ஈஸ்ட் எதுவுமே சேர்க்க கிடையாது. மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஆப்பம் சுட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பம் நல்லா சூப்பராக வந்திருக்கு. சென்டரில் சாஃப்டாகவும் ஓரத்தில் நல்லா முருகலாகவும் வந்திருக்கு. இது கூட தேங்காய் பாலும் கொண்டக்கடலை குழம்பும் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீ தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.